ஹாய், அனைவருக்கும் வணக்கம். உங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான பதிவு, நமக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க திறமையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நான் பார்த்த படித்த எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, மூணு விஷயத்தை மையமாக வச்சு நம்மளோட திறமையை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் வெற்றிகரமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த வெற்றிகரமாக பண்ண விஷயத்தில் எதை நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து ரீகால் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே அதில் நிச்சயமாக உங்களோட திறமை ஒழிஞ்சிருக்கும், அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே மறந்து டைம் போகிறது கூட தெரியாத அளவுக்கு எதில் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதுதான் உங்களோட திறமை, அதை நீங்கள் பேஸ் பண்ணி கூட உங்களோட திறமை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இன்னொரு பாயிண்டாக சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் கேளுங்க, நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எது இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இன்வால்வ் ஆகி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை முடிக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். அதில் உங்களோட திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கோம், அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட திறமையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து யூஸ்லெஸ்ஸான பாயிண்ட். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்றத செகண்ட் ஆஃபில் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சிறுசிந்தனை சேனல். ஒரு சிறிய சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் தருன்றதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதைத் தொடர்ந்து வாங்க செகண்ட் ஆஃப்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை இணைந்து வழங்குவோர் டியூன் டு ஃபிட். உங்களுடைய உடலை எப்பவுமே ஃபிட்டாக வச்சுக்க டியூன் டு ஃபிட்டில் ஜாயின் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் ஸ்டுடியோஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கு எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொன்ன மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ப முடியாத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே குழந்தைய பிறக்கும் போதே நம்மளுக்குள்ள வந்து ஒரு சில திறமைகள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு என்னை சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க, கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, சச்சின் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அவர் வந்து பிறக்கும் போதே வந்து அவருக்கு அந்த திறமை வந்து அவர் புள்ளியே வந்து ஊர் இருந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட நம்ம வந்து பேட்டை கொடுத்து, ஐ மீன் கை குழந்தைகிட்ட வந்து பேட்டை கொடுத்துட்டு ஒரு பாலத்துக்கு பண்ணி அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அடிக்க முடியுமா? முடியாது. இதனால் இனிமேல் வந்து இந்த பான் டேலண்ட்டு, நேச்சுரல் டேலண்ட்டு அப்படின்னு வந்து உங்களை பார்த்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சேம் குவாலிட்டியோட தான் பிறக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இது என்ன அது என்ன அப்படின்றது வந்து ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சச்சின் இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பான் டேலண்ட்லாம் கிடையாதுங்க. அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்தாரு, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணார். எப்படி எப்படிலாம் இதில் வந்து நியூ டெக்னிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவர் வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இதில் கொண்டு வந்தார். அதனால் இனிமேல் வந்து உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை தேடுறதை விட்டுட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத முதல்ல பாருங்கள். அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயமாக அதில் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்குள்ளே வந்து இன்னொரு க்வெஸ்சன் வந்து வந்திருக்கும், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்னா அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு க்வெஸ்சன் கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்மளை வந்து ஒரு லேப்டாப்போட ஒப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ லேப்டாப் உள்ள ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் நம்மளோட பிரெயின். இப்போ அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் எதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஸோ அதில் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் வியூ ஆகாது. அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயினும், நம்மளோட பிரெயினில் எதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த விஷயங்களை சர்ச் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி கிடைக்கலன்னு வச்சிங்களேன், அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் போட்டு இவ்வளோ தான் நமக்கு தெரியும், இதை தாண்டி வேறு விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து பிரேக் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ இந்த பிரேக்கை நீங்கள் உடச்சிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முறை நீங்கள் பண்ணிவிட்டு அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலப்பா, இது என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அது தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரலனாலும் அதில் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் கடந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 50% மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த 50% பண்ணதுக்கான ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அது ட்ரை பண்ணுறப்போ அந்த 50 70 மாறலாம், 80 மாறலாம், 100 மாறலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுதான் உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான பாத் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நீங்கள் வந்து நீங்களாக தான் ஃபைன் பண்ணணும், இது என்னால் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப காலமாக ஒளிஞ்சிட்டு கூட இருக்கலாம், மேபி ஸ்கூல் பீரியட்லேருந்து கூட ஒளிஞ்சிட்டு இருக்கலாம், அதுக்குன்னு வந்து குழந்தையாக இருக்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஸ்கூல் பீரியட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க, பட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ண பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ன்ற பாதையை நம்ம அடைய முடியும். இனிமேலும் நம்மளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க டேலண்ட் வந்து வெளியே வரும்னு சொல்லி காலத்தை எப்பவுமே கடத்தாதீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத தேடி பாருங்கள், அப்படி கிடைக்கலன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், புதுசாகவே ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எப்படின்னு ஆர்டிஸ்க் சொன்னோ அந்த மாதிரி வந்து ஆர்டிஸ்க்கில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், இந்த நம்மளுக்கு சூட் ஆகுமா, அது சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரெயினில் வந்து நீங்கள்
நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட மைண்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் தேடி போகணும் அப்படின்றது ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்னு பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிறு சிந்தனை சேனல், நான் உங்கள் ஷேக் மொய்தீன். முடிஞ்சது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.